செய்திகளை பார்க்கலாம். ஊர உள்ளாட்சித் தேர்தலில் முறைகேடு நடைபெற்ற பகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை உத்தரவிடக் கோரி திமுக தொடுத்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்தது. தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டிய திமுக மாவட்ட பஞ்சாயத்து ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் பதவியேற்க தடை விதிக்க கோரி மீண்டும் முறையிட்டது. ஆனால் ஊரக உள்ளாட்சியில் பிரதிநிதிகளின் பதவியேற்பை தடுக்க முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் இதை அவசர வழக்காக விசாரிக்க தலைமை நீதிபதி மறுப்பு தெரிவித்தார். மேலும் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையும் நிராகரித்தார். அத்துடன் தேர்தல் வழக்காக தாக்கல் செய்ய அறிவுறுத்திய தலைமை நீதிபதி சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் முன் வழக்கு தொடரலாம் என்றார். இதையடுத்து நீதிபதி ஆதிகேசவலு முன் திமுக முறையிட்ட போது மனு தாக்கல் செய்தால் நாளை விசாரிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் மழையின் தாக்கம் குறைந்து வடகிழக்கு பருவமழை விடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றில் ஏற்பட்டுள்ள வேக மாறுபாடு காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், நாகை, விழுப்புரம் மற்றும் அரியலூரில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையின் தாக்கம் நாளை முதல் குறையும் என்றும் தற்போதைய கணிப்புகளின் அடிப்படையில் வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 நாட்களில் நிறைவு பெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர், நுங்கம்பாக்கம், திருத்தணியில் தலா 2 சென்டிமீட்டர் மழையும் சேலம், தம்மப்பட்டியில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுக தான் முழுமையான வெற்றியை பெற்றுள்ளதாக அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிராமப் பகுதியில் ஒரு வாக்காளருக்கு 4 வாக்குகள் இருந்ததாலேயே சில பகுதிகளில் அதிமுக தோல்வியடைந்ததாக குறிப்பிட்டார். வாக்காளரின் கையில் இருந்த மை வாக்குச்சீட்டுகளில் தவறுதலாகப்பட்டதால் அவை செல்லாத வாக்குகளாக மாறிவிட்டதாகவும் அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு வரவேண்டியவை என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுக முழு வெற்றி, ஏனென்று சொன்னால் எங்களுக்கு வாக்களிப்பவர்கள் ஏழை, நடுத்தர மக்கள், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிராமப் பகுதியில் இருக்கின்றவர்கள் ஒரு வாக்களிப்பதில்லை, 4 வாக்குகள் அளிக்கின்றார்கள். ஊராட்சி மன்ற தலைவருக்கு, அதே போல ஊராட்சி வார்டு உறுப்பினருக்கு, ஒன்றிய குழு உறுப்பினருக்கு, மாவட்ட குழு உறுப்பினர், இப்படி 4 வாக்குகளை அளிக்கின்றார்கள். அந்த 4 வாக்குகள் அளிக்கின்ற போது பார்த்தீர்களானால் ஒரு மாவட்ட கவுன்சிலருக்கு இதற்கால எங்களுடைய மாவட்டத்திலேயே 5000 வாக்குகள் செல்லாத வாக்குகளாக போயிருக்கின்றது. அந்த 5000 வாக்குகள் யாருக்குடைய வாக்குகள் என்று சொன்னால் அது அதிமுகவினுடைய வாக்குகள். இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற எம்எல்ஏவும் நடிகையுமான ரோஜாவை சொந்த கட்சிக்காரர்களை தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நகரி தொகுதி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ ரோஜா சித்தூரை அடுத்த கேவிபுரத்தில் கட்டப்பட்ட கிராம தலைமைச் செயலகத்தை திறந்து வைப்பதற்காக சென்றார். அப்போது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் அமலுவின் ஆதரவாளர்கள் ரோஜாவின் காரை மறித்து அவரை தாக்க முயற்சித்தனர். இதையடுத்து போலீசார் அவர்களை விரட்டி ரோஜாவை காப்பாற்றினர். தஞ்சை பெரிய கோயிலில் கோபுர கலசத்தை ஆய்வு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. பெரிய கோயிலில் அடுத்த மாதம் 5 தேதி குடமுழுக்கு நடைபெறுவதையொட்டி சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 216 அடி உயரமுடைய மூலவர் விமான கோபுர கலசத்தில் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட விலை உயர்ந்த உலோகங்கள் எவ்வளவு உள்ளன என்பதை கணக்கிடும் பணி தொடங்கியுள்ளது. இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானி வெங்கட்ராமன், சென்னை ஐஐடி நிறுவன பேராசிரியர் முருகையன், அமிர்தலிங்கம் உள்ளிட்ட குழுவினர் கோபுரத்தின் மீது ஏறி ஆய்வு பணியில் ஈடுபட்டனர். இந்த பணி முடிந்தது 12 அடி உயர கலசம் 4 பிரிக்கப்பட்டு கீழே கொண்டு வரப்படும். பின்னர் தங்க முலாம் பூசப்பட்டு மீண்டும் கோபுரத்தில் வைக்கப்படும். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் என்பதால் ஏராளமானோர் விண்ணப்பித்து வருகின்றனர். இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய தகுதி தேர்வு என்று அழைக்கப்படும் நீட் தேர்வு வரும் மே மாதம் 3 தேதி நடைபெற உள்ளது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்பம் டிசம்பர் 2 தேதி தொடங்கி டிசம்பர் 31 தேதி வரை நடைபெற்றது. எனினும் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று ஜனவரி 6 தேதி இரவு 11:50 மணி வரை அவகாசம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று கடைசி நாள் என்பதால் ஏராளமானோர் விண்ணப்பித்து வருகின்றனர். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழாவில் அதிமுக எம்எல்ஏ ஆறுமுகம் மாவட்ட வழங்கல் அலுவலரை ஒருமையில் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை நகர்ப்பகுதிக்குட்பட்ட காமராஜபுரத்தில் பொங்கல் பரிசு திட்டத்தை அமைச்சர் விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார். மேடையில் மாவட்ட வழங்கல் அலுவலர் அக்பர் அலியும் இருந்தார். அப்போது உள்ளாட்சித் தேர்தலில் குன்றாடார் கோவில் மாவட்ட கவுன்சிலருக்கான தேர்தலில் திமுகவிடம் பணம் வாங்கிக் கொண்டு திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவித்து விட்டாயே என்று வழங்கல் அலுவலர் அக்பர் அலியை எம்எல்ஏ ஆறுமுகம் ஒருமையில் துட்டினார். தமிழ்நாடு
இதேபோல நகரச் செயலாளர் பாஸ்கரும் கூறியதால் மேடையிலிருந்து அக்பர் அலி இறங்கிச் சென்றார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பட்டாம் ஆறுதலுக்கு கிராம உதவியாளர் லஞ்சம் கேட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. பெரியபோது கிராமத்தில் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்தில் காளிமுத்து என்பவர் உதவியாளராக பணியாற்றி வருகிறார். இவரிடம் பட்டாம் ஆறுதலுக்காக ஒருவர் அணுகியுள்ளார். அப்போது காளிமுத்து லஞ்சமாக 5,000 ரூபாய் அளிக்க வேண்டும் எனவும் அப்போதுதான் பட்டா வழங்க முடியும் என்றும் அதிகார துணையில் கூறியுள்ளார். இதையடுத்து காளிமுத்துவிற்கு தெரியாமல் அந்த நபர் அங்கு நடைபெற்ற சம்பவங்களை தனது செல்போனில் படம் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். எனக்கு டெல்லி JNU பல்கலைக்கழக மாணவர்கள் குண்டர்களால் தாக்கப்பட்டதை கண்டித்து தஞ்சை மன்னர் சரபோஜி கல்லூரியில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது டெல்லி மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் வலியுறுத்தினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உத்தராயண புண்ணிய கால பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சூரியன் தெற்கு நோக்கி நகரும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன புண்ணிய காலம் என்றும், வடக்கு நோக்கி நகரும் 6 மாதம் உத்தராயண புண்ணிய காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. தை மாதத்தில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகிறது என்பது ஐதீகம். இதனை வரவேற்கும் விதமாக அண்ணாமலையார் கோவிலில் 10 நாட்கள் விழா நடத்தப்படும். குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரின் பெயரை பரிசீலிக்க வேண்டும் என சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய சஞ்சய் ராவத், 2022 குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெறும்போது முடிவை தீர்மானிக்கும் வகையிலான உறுப்பினர்கள் எண்ணிக்கை எதிர்க்கட்சிகளிடம் இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். எனவே நாட்டின் மூத்த அரசியல் தலைவரான சரத்பவாரை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுப்பது குறித்து எதிர்க்கட்சிகள் பரிசீலிக்க வேண்டும் என்றும் சஞ்சய் ராவத் வலியுறுத்தினார். ஹாலிவுட் திரையுலகினருக்கான மிகப்பெரிய அங்கீகாரமாக கருதப்படும் கோல்டன் குளோப் விருது விழாவில் சிவப்பு கம்பள வரவேற்பில் நட்சத்திரங்கள் கண்கவர் உடையணிந்து ஒய்யாரமாக புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தனர். 77வது கோல்டன் குளோப் விருது விழா கலிபோர்னியாவில் நடக்கிறது. இதில் ஹாலிவுட் திரையுலக நட்சத்திரங்கள் திரளானோர் பங்கேற்றனர். விதவிதமான உடையணிந்து சிவப்பு கம்பளத்தில் நடந்து வந்த இவர்கள் ரசிகர்களின் கண்களுக்கு விருந்தளித்தனர். குறிப்பாக பாடகரும் நடிகருமான பில்லி போர்ட்டர் அணிந்து வந்த வித்தியாசமான உடை அனைவரையும் கவர்ந்தது. கென்யாவில் உள்ள ராணுவ முகாம் மீது அல் ஷபாப் பயங்கரவாதிகள் நிகழ்த்திய தாக்குதலில் 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்தனர். லாமு கோண்டி பகுதியில் அமைந்துள்ள இந்த முகாமில் பயங்கரவாத ஒழிப்பு படையினர் தாக்கியுள்ளனர். இந்நிலையில் முகாம் மீது பயங்கரவாதிகள் ராக்கெட் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் வாகனங்களும் முற்றிலும் சேதமடைந்ததாக கென்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் கென்ய ராணுவத்தினர் நடத்திய பதில் தாக்குதலில் பயங்கரவாதிகள் 5 பேர் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளனர். சீனாவின் வடக்கு மற்றும் வடகிழக்கு மாகாணங்களில் கடும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகள், குடியிருப்புகள், மரங்கள், வாகனங்களில் வெண் பஞ்சு படர்ந்தது போன்று காட்சியளிக்கிறது. குறிப்பாக பெய்ஜிங், யான்ஜின் போன்ற நகரங்களில் உள்ள விரைவு சாலைகள் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தற்காலிகமாக மூடப்பட்டன. ஆனால் திங்கட்கிழமையான இன்று வேலை மற்றும் அலுவலகம் செல்வோர் பாதிக்கக்கூடாது என்பதற்காக சாலைகளில் படிந்திருந்த பனிக்கட்டிகள் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீரமைக்கப்பட்டது. இருந்தபோதும் புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டதால்